ஹாய், வெல்கம் டு எம்மி கிச்சன். இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்கான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன மசாலா தான் பார்க்க போகிறோம். வெறும் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு நான் இன்னைக்கு வீடியோவில் காட்டப்போறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரில் ஊற வச்ச சென்னாவை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப் போல் தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். 1 பிரியாணி இலை, 3 கிராம்பை சேர்த்துக்கலாம். 8 மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 5 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சென்னாவை நல்லா வெந்துருச்சு. வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா வத்திருச்சு. சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சென்னாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சின்ன 1 பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் ஜீரத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறிட்டோடனே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு இஞ்சியாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி சென்னாவையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்ச தக்காளி சென்னாவையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. நல்லா வதக்கியாச்சு. நம்ம கரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு. நம்ம இப்போ மிக்ஸி ஜார் கலவுன தண்ணி, தக்காளி சென்னாவை அரைச்சிட்டு வந்த மிக்ஸி ஜார் கலவுன தண்ணி 1/4 கப் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டோம். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வேக வச்ச சென்னாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துட்டோனே நம்ம கடைசியில் மல்லி இலையை சேர்த்து இறக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காயிடுச்சு கிரேவி. கடைசியில் நம்ம மல்லி இலையை சேர்த்து இறக்கிடலாம். நல்லா டேஸ்டியான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கான சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெறும் 5 நிமிஷத்தில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.